வட இந்திய மாநிலங்களில் இவிஎம் கூடவே கூடாது, வேண்டவே வேண்டாம் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் வலுப்பெற்று வருகின்றன. இன்னொரு புறம் ஜனநாயக சக்திகள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தவே கூடாது, மீண்டும் வாக்குச்சீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டங்கள் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றன. பிரதமர் மோடி அவர்களை இவிஎம் பிரதமர் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த ஜனவரி 3 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இவிஎம் கூடாது, ஒப்புகை சீட்டு இணைக்கப்பட்டால் இவிஎம்ஐ பயன்படுத்தலாம், இல்லை என்றால் பழைய முறை வாக்குச்சீட்டு முறை மீண்டும் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தினோம். நீங்க ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்பணும் சார், எதில் போட்டாலும் பிஜேபிக்கு உள்ளது அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்க. அது ஏதாவதுங்க, இது ரொம்ப அதாவது வதந்தி தான் எப்பயுமே, பொய் தான் சீக்கிரம் ரெக்க கட்டி பறக்கும், உண்மை அப்படியே இருக்கும். ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. திரும்ப திரும்ப இவிஎம்ஸை பற்றி சந்தேகப்படுறவங்க, குறிப்பாக இந்த இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சோன்னா தமிழ்நாட்டில் நிறைய சோஷியல் மீடியாவில் புத்த தொலைக்காட்சி வாதங்களில் இவிஎம்ஸ்க்கு எதிராக ஒரு கேம்பெயினே நடக்குது. இது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இவிஎம் வச்சு தான் மோடி ஜெயிக்கிறார். இவிஎம் வச்சு தான், வெரி குட். அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எப்படா ஜெயிக்கிறீங்க? தொடர்ந்து மோடியை நிராகரிக்கிறீங்களேன்னா அதுக்கு என்ன பதில் சொல்கிறானுங்க அறிவு கொழுந்துகள்? இந்த ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் கோயம்புத்தூர் நடக்குது, ஏன் அது என்ன கேட்டால் அதை பேசிடாத, இவங்க திமுக பாய் அதெல்லாம் பேசிடாத பாய், பிஜேபி உள்ளே வந்துடும். இல்லை அந்த சிறைவாசிகளை வந்து இன்னும் விடுதலை பண்ணாமல் இருக்கான், இவனே கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவனே வந்து தமிழ்நாடு அரசோட வக்கீலை வந்து எப்போ அவங்க 24 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மலநோலியோட சிறைக்குள்ளே போனாங்களோ அதே மலையில் இருக்கிறாங்க இப்படின்னு இவனே கொடுத்துருக்கேன். பாய் அதை பேசிடாதீங்க, பிஜேபி உள்ளே வந்துடும். கேட்குறாங்க என்னங்க அண்ணா திமுக ஆட்சியில் கூட ஆர்எஸ்எஸ் பிஜேபி இல்லை, பாய் பேசிடாதீங்க, பிஜேபி உள்ளே வந்துடும். பாய் மூச்சு விடாதீங்க, பிஜேபி உள்ளே வந்துடும். யோ என்னையா இவ்வளோ மோசமாக நடக்கிறாயா, காவல்துறையெல்லாம் பள்ளிவாசலில் பூட்ஸ் காலில் உள்ளே போடுறாங்க, யா சூக்காலில் உள்ளே போடுறாங்க, பாய் பிஜேபி உள்ளே வந்துடும், பேசிடாதீங்க. மிரட்டி 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 வச்சிருக்கான், இதெல்லாம் தகர. சமூக நீதி பேசுகிற உங்கள் ஊரில் தானே இந்த மாதிரி நடக்குது, இதுதானே உங்கள் திராவிட மாடல்? ஒரு திமுகவோட செய்தி தொடர்பாளர் பேசுறாரு, இதே கேள்வியை பிஜேபிக்காரன் கேட்கலாம். ஏங்க இவிஎம்ஆல தான் மோடி ஜெயிக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து பிஜேபி தோக்குதுங்க, நாங்க தானே தோக்குறோம், நாங்க இவிஎம் சந்தேகமே படலங்க, இதுக்கு என்னங்க பதில்? இதுல தப்பு தப்பா என்ன இங்கிலீஷ் வேற சொல்றா, என்ன நம்ம பேசுவே பேசுறா? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த அறிவு கொழுந்து திமுகல இருந்து அந்த அறிவு கொழுந்து என்ன சொல்றாரு, தங்களுக்கு பரிபூர்ண எதிர்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் இந்த சித்தி விளையாட்டுகளை காட்டினால் தங்களுடைய குட்டு வெளிப்பட்டு விடும் என்பதால் அங்கே இந்த ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி பயன்படுத்துறது இல்லை. 200 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவேன். அலையாதுரா, இந்தா எடுத்துன்னு போ, எடுத்துன்னு போயிட்டு அலையிற. நான் என்ன சொல்கிறேன், அப்போ நீ என்ன சொல்ல வர இதுலேருந்துன்னா, என்டையர் இந்தியன் எலக்ட்ரல் ப்ராசஸ் மோடியோட கட்டுப்பாட்டில் இருக்கு, மோடி யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்கள ஜெயிக்க விட்டுருவார். மனசாட்சி அறிவு நேர்மை உள்ளவன் இப்படி பேச மாட்டான். வாழ்க்கையில மானம் மரியாதை நேர்மை இந்த மூணையும் தூக்கி திரியறீங்க எல்லாம் சோத்துக்கு விரல் சுப்பிட்டு தான் சார் போனேன். நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்கு சார், இருக்கணும், இருக்கவே கூடாது. What is the meaning sir? நீ இது மூலமா இவிஎம் மோசடி மூலமா தான் மோடி ஜெயிக்கிறார்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தனும் மோடியை இழிவுபடுத்தல, வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துறாங்க. ஏன்டா நீ ஜெயிக்கும் போது மக்கள் தீர்ப்பு, மோடி ஜெயிச்சா இவிஎம் மோசடியா? நீ உருப்பிட மாட்டீங்கடா நீங்க. நீங்க இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவேன்? இந்திய மக்களை குறைச்சு மதிப்பிடாத. ஒருவேளை மோடி 3வது முறை வெற்றி பெற்று June 4 போட்டியை தொடங்கும் போது சிம்பிள் மெஜாரிட்டி 272 and above வந்து உக்காந்தாருனா நினைவில் கொள்ளுங்கள், அது இந்திய மக்களின் தீர்ப்பு. இந்திய மக்கள் ரொம்பவும் தெளிவானவர்கள். யாரை ஏமாத்துறீங்க, இல்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களா சார்? அவர் கரெக்டா தானே சார் கேக்குறாரு. திமுக வந்து ஸ்டாலின் பேசுறது இல்ல, 3 படி கீழே இருக்கவன் பேசுறான், 4 படி பேசுறான், திமுகலயே இருக்கவன் பேசுறான், திமுக ஆதரிக்க கூடிய சொம்புகள் பேசுது. என்ன எல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதில் எந்த தயக்கமும் இல்லை. போ சமூக வலைதளங்களில் ஒரு நாளைக்கு 4 வீடியோவாவது யூடியூப்ல போடுறான். இதெல்லாம் ஏன் செய்யறான் தெரியுமா?
நாலாந்தேதி தோத்துட்டா அதுக்கு களத்தை இப்பயே தயார் பண்ணுறது. சரி, ஒருவேளை இந்தியா அலையன்ஸ் கொஞ்சம் கூட வாங்குது, அவங்க கம்மியாக வாங்கிட்டாங்கன்னா நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு இருப்பானுங்க. இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறானுங்கல்ல, இவிஎம்முக்கு எதிராக காது வரைக்கும் வாய் கிழிறாரு பேசுகிறானுங்கல்ல, ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி மோடி தோற்கடிக்கப்பட்டால், இந்தியா அலையன்ஸ் வெற்றி பெற்றால், அல்லது மோடிக்கு கணிசமான எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு குறைஞ்சாலே, அப்போ இவிஎம் பற்றி எவனும் பேச மாட்டான். அந்த த்ரீ இடியட்ஸை இப்போ பேச சொல்லு பங்கு. யோ, இப்போவாது ரெண்டு வார்த்தை பேசுங்கய்யா. ஏண்டா, போன வருஷம் கர்நாடகாவில் கரெக்டாக இதே மாதிரி ஒரு வருஷம்னால மே மாதம் எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயிச்சது இல்லை, இப்போ பேசுகிற எந்த டேஷ் ஆகுது, அப்போ இவிஎம் பற்றி பேசினானா? டேய் அள்ள கைங்களா, வாங்க வாங்கடா, பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பார்த்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டு சொல்லுது. மன்னிக்கணும், யாரையும் புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல, ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய அந்த அயோக்கியத்தனம் சகிக்க முடியாதா இருக்குது. அந்த ஆள் சொல்றது என்ன தப்பு? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கரெக்டா ஒரு வருஷமால கர்நாடக எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டப்ப எவனாவது ஒருத்தன் இவிஎம் பத்தி தமிழ்நாட்டுல பேசினானா? இன்னைக்கு கத்துறானுங்க கதறானுங்கல்ல. அடேங்கப்பா, மக்கள் மேல எவ்வளவு அக்கறை, குட்டிகாரனை போடுறானுங்கல்ல இவிஎம் பத்தி, சகிக்க முடியல. அது என்ன தெரியுமா, இவனுங்க இந்த அவநம்பிக்கை மக்கள் மத்தியில விதைக்கிறானுங்க. என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும் நினைக்கிறீங்க மக்கள்கிட்ட, என்னமோ தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப எலெக்ஷன் தான் முடிஞ்சுச்சுல, ஒரு டேஷ் தாக்கமும் இருக்காது. 19க்கு பிறகுதான் இவிஎம் பத்தி பேசுறானுங்க தமிழ்நாட்டுல. அதாவது இந்த மானகட்ட பொழப்புக்கு நாண்டுச்சு ஆகலாம், அப்படி இல்லைன்னா வயிறு வளர்க்கணும். 19க்கு முன்னால இவனுங்க பேசல, அது எதுக்குன்னா களத்தை தயார் பண்றான். 4ஆம் தேதி போட்டியை திறக்கும் போது, June 4ஆம் தேதி மோடி ஜெயிச்சிட்டாருன்னா அன்னைக்கு பூரா விவாதம் இவிஎம் பத்தி தான் இருக்கும். அவளை நினைச்சா அரபு நாட்டு அடிமைகளை விட. ஒருவேளை மோடி மீண்டும் சிம்பிள் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைத்தால் அது மக்கள் தீர்ப்பு. இந்திய மக்களுக்கு மோடியை பிடிக்காட்டியும் எதிர்கட்சிகள் மீது நம்பிக்கை வரவில்லை என்பதற்கான அர்த்தம் அது. இந்த 200 பாய்ஸ் கிளப்புக்கு ஒரு மாநாடு மீட்டிங் நடத்தினார் சிஎம். அதில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இப்படி கற்பனை பண்ணிட்டுருப்பாங்க. அவள் தான் பிஜேபி தோத்துடும், ராகுல் பிஎம், நம்ம உதயநிதி டெப்டி பிரைம் மினிஸ்டர், இப்படி இப்போ உட்காந்து கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. அந்த வாங்கின 200 ரூபாய்க்கு அவங்களுக்கு அந்த கனவு வரும். அப்படி வேணால் சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாக பேசுங்க. ஆனால் அப்படி இல்லாமல் நீ பட்டுப்படாமல் அண்ணாமலை பாஷையில் சொன்னால் பல்லுப்படாமல் எதுக்கு நீ வந்து பேசுகிறத? அப்படின் நானாக இருந்தால் தூக்கு போட்டுக்கிட்டு சேர்த்துருப்பேன். அதுவும் ஒரே வார்த்தையில ஏன் பேசலை? ஸ்டாலின் பேசலை, 3 படி கீழே இருக்கும் பேசுகிறான். ராகுல் காந்தி அடுப்பு தொட்டுட்டு தொடாமல் போகிறாரு. ஆனால் பா சிதம்பரம் என்ன சொல்கிறாரு, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இவிஎம்லன்றாரு. அப்புறம் எந்த கன்றாவிக்கிடா என் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? அதுவும் நேற்றைய தீர்ப்புக்கு பிறகு இவிஎம்மை பற்றி காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் பேசினாங்க. மக்களே வந்து நான் சொல்ல விரும்பவில்லை அந்த நிலைக்கு தள்ளப்படுவார்கள். நீங்கள் சிஸ்டத்தை நம்பணுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு எதிராக உன்னுடைய குரல் என்பது உரத்த குரலாக இருக்க வேண்டும். ஒற்றை குரலாக இருக்கணும். ஒற்றை சரியான வார்த்தை, அது ஒற்றை குரலாக இருக்க வேண்டும். நீ ஜெயிக்கும் போதெல்லாம் பொத்திக்கின்னு இருக்க, நவத்வாரங்களையும் பொத்திக்கின்னு இருக்க. அதெல்லாம் நாங்கள் கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. 9 ஓட்டையும் பொத்திக்கின்னு இருக்க, நீ தோத்துட்டீங்கன்னா உடனே இவிஎம்ன்ற வெக்கமா இல்லடா உங்களுக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. குறைஞ்சபட்ச கீழான தொழில் செய்யறவனு கூட ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கும், அது கூட இவனுங்களுக்கு இல்ல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் கேக்குற ஒரே கேள்வி, ஏண்டா கர்நாடகால ஜெயிச்சிங்கல்ல, எந்த டேஷாவது பேசினானா? இல்ல இவனுங்களோட ரெட்டை வேஷத்தை நீங்க பாருங்க. கந்தநாட்டு டிராமா தம்பி, எந்த வேஷமா இருந்தாலும் தத்ரூபமா போடுவோம். இப்படியோ போச்சுன்னா ஒருவேளை மோடி அங்க 3ஆம் முறை உட்கார்ந்தால் இங்க அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல்ல இப்ப இருக்கக்கூடிய மோடி எதிர்ப்பு இருக்காது. கேட்டுக்க, நீங்க அதாவதுங்க சிஸ்டத்தை நம்பணுங்க திரும்ப திரும்ப. அதை தான் சுப்ரீம் கோர்ட் நேற்று சொல்லுது. இவ்வளோ பெரிய பறந்து விரிந்த தேசத்தில் பல லட்சக்கணக்கான இவிஎம்ஸ் இருக்கும்போது மெனிபுலேஷன் மூலமாக ஒருத்தன் ஜெயிச்சிருவான்னு சொல்கிறதும் நம்புறதும் அயோக்கியத்தனமானது. இதில் நீ வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ மோடியை இழிவுபடுத்தலை, மக்களை இழிவுபடுத்த, நீ மக்களை இழிவுபடுத்துற. மோடியோட வெற்றி என்பது மக்களின் தீர்ப்பு, இதை புரிஞ்சுக்கோ. திரும்ப திரும்ப ஒருத்தன் ஜெயிக்கிறானா, அவன் ஒண்ணுமே இல்லாம ஜெயிக்க மாட்டான். இந்த புத்தி, இந்த குறைஞ்சபட்ச தர்மம் ஏன் உனக்கு இல்ல? எங்க குடும்பமே அப்படித்தான்டா, அசிங்கத்தான் கவலைப்பட மாட்டோம், படக்குன்னு காலில் விழுந்துருவோம். தமிழ்நாட்டில் 19ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சஸ்டைன்டு கேம்பெயின் நடக்குது. திமுகவோட சார்பு நிலையில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ், தொலைக்காட்சிகள் இதை வந்து ஒரு கேம்பெயினாகவே ரன் பண்ணுறாங்க. ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. இது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு அரசியல், இது கீழ்த்தரமான அரசியல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த கயவர்கள் மோடியை இழிவுபடுத்தலை,
இந்திய மக்களை இழிவுபடுத்துறாங்க. மீடியா நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நாம எது வேணா சொல்லலாம், என்ன வேணா செய்யலாம். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா.